பூம் தத்புருஷாய பத்மகே பக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயான் உவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே கடந்த நிகழ்ச்சிகளில் கார்த்திகை தீபத்தை பற்றியும் திருவண்ணாமலை தீபத்தினுடைய பெருமையை பற்றியும் வீட்டில் வந்து எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் எந்த விளக்கு ஏற்றணும் எந்த எண்ணெயை உபயோகப்படுத்தணும் எல்லாவற்றுக்கும் மேலாக எத்தனை எண்ணிக்கைகள் தீபம் ஏற்றணுங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தோம் இல்லையா அதை வந்து நிறைய பேர் செஞ்சு பார்த்து அந்த அன்றைய நாளே அந்த பலன் கிடைச்சது மனசு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது எங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது எங்களுக்கும் நல்ல காலம் இருக்குங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சதுங்கிற விஷயத்தை நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அது நீங்கள் சந்தோஷப்பட்டு சொல்வதை விட ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உண்மையான விஷயங்களை யார் கடைப்பிடிச்சாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்கிற விஷயத்தை நினச்சி நான் சந்தோஷப்படுறேங்க அதாவது நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு பல மடங்கு நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த சந்தோஷத்தை வந்து நன்றி அப்படிங்கிற மாதிரியோ சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தையில் வந்து முடிவு பண்ணாமல் இந்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நிறைய ஆன்மீக விஷயங்களையும் ஆன்மீக சூட்சுமங்களையும் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் இந்த வாரத்தில் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க அதில் அதிகபட்சம் பேர் கேட்குற கேள்வி சார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட சொன்னீங்க நான் சாமி மட்டுருக்கிறேன் ஜாதகம் பார்த்தா உங்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்க அதிர்ஷ்டம் எப்போ வரும்னு சொன்னீங்க அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக வராது உங்களுடைய முயற்சிக்கு வரும் ஆனால் எந்த வயசில் வரும் என்னதான் முயற்சி பண்ணாலும் அதிர்ஷ்டம்னு வரணும் இல்லையா அந்த அதிர்ஷ்டம் எந்த வயசில் வருங்கிற விஷயத்தை ஜாதகம் பார்த்தா தெரியும்னு சொன்னீங்க நம்பிக்கை இல்லாத நான் உங்களை நம்பி நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன் ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்து கோயிலுக்கு போய் சாமி மும்புன்னு நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க யூடியூப் சம்பந்தப்பட்ட வளையலில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம்னு போட்டாலே உங்கள் உங்கள் பேர் வரக்கூடிய உங்க ஃபோட்டோ வரக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எனக்கே தெரியாது ஆனால் அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்குது உங்கள் மூலமாக தெரிஞ்சு எனக்கு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்குது அப்படி குலதெய்வத்து கோயிலுக்கு போக சொன்னதுனால நான் குலதெய்வத்து கோயிலுக்கும் போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரியெல்லாம் போகிற நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கோயிலுக்கு போகும்பொழுது எந்த மாதிரியான மந்திரத்தை சொல்லணும் எந்த கோயிலுக்கு போனால் எந்த மந்திரத்தை சொல்லணும் பொதுவாக ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா மந்திரம் சொல்லித்தான் பிரார்த்தனை பண்ணணுமா இதற்குண்டான விளக்கங்களை ஏஸ்ட்ரோ திரி சிட்டி நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சொல்லுங்கன்னு எனக்கு வந்து உரிமையோடு உத்தரவாதத்தோடு கேள்வி கேட்டிருக்கீங்க

பொதுவாகவே கோயிலுக்கு போகும்னு சொன்னது ஆஸ்ட்ரோதரிசி நிகழ்ச்சி தான் அதில் குலதெய்வத்து கோயிலுக்கு கண்டிப்பாக போகும்னு ஆணித்தரமாக அடிப்படையாக ஆன்மீகமாக சொன்னதும் அதிகபட்சமாக சொன்னதும் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ திரிசிட்டி நிகழ்ச்சி தான் அதே மாதிரி குலதெய்வத்து கோயிலில் போய் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுருக்கிற விஷயத்தையும் நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இன்னும் ஒருபடி மேலே போய் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியாமல் இருந்தது அப்படின்னா அவங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம் அதாவது குலதெய்வம் தெரியாதவங்க அதாவது கஷ்ட காலத்தை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம்னு சொன்னதும் நம்ம ஆஸ்ட்ரோதரிசி நிகழ்ச்சி தான் அந்த குலதெய்வம் தெரியாமல் இஷ்டதெய்வம் தெரியாமல் எனக்கு குலதெய்வம் கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகும்னு உறுதியாக உள்ளவங்க அந்த குலதெய்வத்தை எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை தொடர்ந்து பன்னிரெண்டு வருடங்களாக வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய குலதெய்வம் பேசும் பேசித்தான் ஆகணுங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆன்மீகமாக உறுதியாக அடிப்படையாக நான் சொல்லியிருந்தோம் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த கோயிலில் போய் மந்திரம் தான் பிரார்த்தனை பண்ணமான யதார்த்தமாக வெகுளியாக கேட்டிருக்கீங்க இல்லையா அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்வது அதாவது ஒரு மனுஷாளுக்கு கஷ்டம் வந்துன்னு வைங்களேன் கஷ்டத்தில் இருக்கிற மனுஷன் போய் உட்காந்துட்டு மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி அவங்க மந்திரத்தோட வந்து மந்திரத்தோட மந்திரத்தோடு வந்து பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறது எளிதான காரியம் இல்லை அந்த மந்திரத்தை வந்து மனப்பாடம் பண்ணுறது அல்லது மந்திரத்தின் மூலமாக வந்து நம்ம வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமும் இருக்காது அப்படிங்கிறதான் யதார்த்தம் நான் சொல்கிறது யதார்த்தத்துக்கு மட்டும்தான் மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ண வேண்டாம்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது ஆனால் மனசு முழுவதும் கஷ்டம் இருக்கும் பொழுது நீ மந்திரத்தை எந்த மாதிரி நீங்கள் படிக்க முடியும் மந்திரத்தை எப்படி நீ மனப்பாடம் செய்ய முடியும் அப்படி மனப்பாடம் செஞ்ச மந்திரத்தை வந்து அப்பளுக்கு இல்லாமல் நீங்கள் எப்படி உச்சரிக்க முடியும்ங்கிற விஷயத்தை உங்களுடைய கேள்விக்கே நான் விட்டு வச்சிடுறேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் வந்து மந்திரம் சொல்லித்தான் பிரார்த்தனை பண்ணணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல கிடையாது ஆனால் எந்த கோயிலுக்கு போனாலும் நீ மந்திரம் சொல்கிறதையோ இல்லையோ மனசில் உள்ள கஷ்டங்களை யதார்த்தமாக வெகுளியாக மண்டியிட்டு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தெய்வம் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்யுது அப்படின்னு நீ ஏழையாக இருக்கிறீங்க பணக்காரனாக இருக்கிறீங்க அம்மனுக்கு பட்டு சேலை வாங்கிட்டு வந்தீங்க அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணீங்க பண்ணீங்க அல்லது அம்மனுடைய நாமாவளியில் அர்ஜனை பண்ணீங்க அப்படின்னா சாமி பார்க்குறது கிடையாது உங்களுடைய மனசில் வந்து எந்த விதமான ஒரு நோக்கம் வந்துட்டு இருக்குது எந்த விதமான எந்த விதமான அளவில் பக்தி இருந்துகிட்டு இருக்குது எந்த விதமான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் இருந்துகிட்டு இருக்குது குடும்ப பற்று அப்படிங்கிறத விட ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த அளவுக்கு பற்றும் நம்பிக்கையும் இருக்குங்கிற விஷயத்தை தான் சாமி கவனிக்குது இன்னும் ஒரு சில பேருக்கு நீங்கள் ஆன்மீகத்தின் மேலே அதிகபட்சமாக நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் கூட என பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் நம்பிக்கை வச்சால் நல்லது நடக்கும் அப்படிம்பாங்க நம்பி நான் சொல்லுவது அதாவது எந்த நிகழ்ச்சியிலும் சொன்னால் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த நிகழ்ச்சியை இருக்கிறோம் அதாவது நம்பிக்கை வச்சால் நல்லது நடக்கும் நம்புனா தான் நல்லது நடக்கும்னு கிடையாது நீ நம்பிக்கை வைச்சாலும் வைக்காவிட்டாலும் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய தெய்வம் உங்களை காப்பாற்றும் காப்பாற்றித்தான் ஆகணுங்கிறது தெய்வத்துக்கு உண்டான விதியாக தலை விதி தலைவிதி தலைவிதி இப்படி நம்ம நம்புறமோ அதே மாதிரி தெய்வத்துக்கும் ஒரு விதி இருந்துகிட்டு இருக்குது அந்த தெய்வ சாஸ்திரப்படி உங்களை வந்து காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் உங்களுடைய தெய்வத்துக்கு இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்பட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் மந்த மந்திரம் சொல்லித்தான் பிரார்த்தனை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரம் அப்படிங்கிற தந்திரத்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து சுருக்கமா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மந்திரம்னா என்ன பொதுவாக எந்தெந்த கோயிலில் எந்தெந்த மூலவர் அதாவது அந்த கோயிலில் வந்து எந்த சாமி பிரதானமாக இருந்துட்டு இருக்குதோ கருவறையில் இருக்குதோ அந்த சாமியுடைய நாமாவளி தான் மந்திரம் நல்லா நல்லா தெரிஞ்சுக்கங்க எந்த கோயிலுக்கு போனாலும் இப்ப ஐயப்ப சாமி கோயிலுக்கு போனோம்னா ஐயப்ப சாமி தான் வந்து பிரதான ஒரு சாமி இருந்துட்டு அந்த நாமாவளி தான் மந்திரம் முருகர் கோயிலுக்கு போனோம்னா முருகரை பத்தி நம்ம சொல்றோம் இல்லையா ஆறுபடை முருகர்னு சொல்றோம் கதிர் சொல்றோம் கந்தான்னு சொல்றோம் அந்த மாதிரி மந்திரம் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு மந்திர சக்தி கிடைக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் அப்படி இருக்கும் பொழுது கோயிலை நம்ம அர்ஜனை பொழுது சொல்லக்கூடிய மந்திரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியாமல் இருந்தால் கூட மந்திரம் அப்படிங்கிற பெயர்ல என்ன வருது கேட்டீங்கன்னா அந்த சுவாமியுடைய பெயரை சொல்றோம் இல்லையா அந்த சாமியுடைய நாமாவளி சொல்றோம் இல்லையா பெயர் அப்படிங்கிறது நாமாவளி எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயில் இருக்கக்கூடிய மூலவருடைய நாமாவளியை சொல்லும் பொழுது அந்த நாமாவளிக்கு முன்னாடி இப்போ சுப்பிரமணிய சாமின்னு வைங்களே அந்த சுப்பிரமணியன் சொல்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி அந்த நாமாவளியை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓமுன்னு எழுத்த போட்டுக்கிறோம் அதே மாதிரி நாமாவளியை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் வந்து நமகா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் இதுதான் மந்திரம் நீங்கள் ஓமுன்னு சொன்னாலும் சரி நமகான்னு சொன்னாலும் சரி அல்லது அந்த குறிப்பிட்ட சாமியோடைய பெயரை திரும்ப திரும்ப உச்சரித்தாலும் சரி ஏன் உங்களுடைய வீட்டிலேயே எனக்கு அதிர்ஷ்டம் வருது நல்லது நடக்குது அப்படின்னு நல்ல வார்த்தையை பேசிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் அதுதான் மந்திரம் அதனால் ஒரு மனசால பிறந்தோம் அப்படின்னா எந்த இடமாக இருந்தாலும் எந்த இக்கட்டான சூழலாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த மாதிரியான ஒரு வியாபாரமாக இருந்தாலும் எந்த இடத்திலும் நீங்கள் நல்ல வார்த்தையை உபயோகப்படுத்தினீங்கன்னா அதுவே ஒரு மந்திரமாக இருக்குது அதுவே தந்திரமாகவும் வந்துட்டு இருக்குது ஆக எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் மந்திரத்தை சொல்லித்தான் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு கிடையாது மந்திரத்தை சொல்லாமல் இருந்தால் கூட அந்த சாமியுடைய பெயரை சொன்னால் போதும் ஒவ்வொரு சாமியையும் வந்து போற்றி போற்றி சுப்பிரமணியம் போற்றி கந்தா போற்றி கதிர் வேளா போற்றின்னு போற்றி போடுன்னு ஏன் திருச்செந்தூரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு பெரிய போர்டாக போட்டிருப்பாங்க பத்மா சுரணை வதம் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிற ஆறுபடை வீடுகளில் வந்து பத்மா வதம் பண்ணி மிகப்பெரிய ஒரு அம்சத்தை ஏற்படுத்திய அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அந்த சன்னதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கந்தா போற்றி கருணை போற்றின்னு சொல்லி தமிழில் வந்து போர்டு வச்சுருப்பாங்க அதனால் வந்து எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய நாமாவளியை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உபயோகப்படுத்தி அதில் வந்து ஓம் போல நமகா போடலாம் இது நீங்கள் போடாட்டியும் பரவாயில்ல அந்த தெய்வத்துடைய பெயரை திரும்ப திரும்ப உச்சரிக்கும் பொழுது குலதெய்வத்தை கோயிலில் கூட வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது நல்லது நடக்கும்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா ஏழு தலைமுறையாக உங்கள் பரம்பரையில் வந்து உங்கள் உங்கள் வம்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்கள் முன்னோர்கள் வேண்டி இருப்பாங்க அதனால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அதனால் எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு போனாலும் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் எந்த ஒரு ஆன்மீக சன்னதிக்கு போனாலும் எந்த ஒரு திருத்தலத்திற்கு போனாலும் அந்த திருத்தலத்தில் எழுந்தருளி உள்ள அந்த சாமியுடைய நாமாவலையை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அதுவே மிகப்பெரிய மந்திரமாகவும் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியான தந்திரமாகவும் செயல்படுதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து உறுதியோடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி அரகரான்னு சொல்ல சொல்லி ஆன்மீக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது சிவசிவான்னு சொல்லுன்னு சொல்லி ஆன்மீக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதே சமயத்துல இந்த அரகரா சிவசிவா ஓம் நமச்சிவாயான்னு சொல்ல சொல்லி சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆன்மீக சாஸ்திரம் ஆனால் அரகராவாக இருந்தாலும் சிவசிவாவாக இருந்தாலும் நமச்சிவாயமாக இருந்தாலும் எந்த சாஸ்திரப்படி எந்த சன்னதியில் எந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் உபயோகப்படுத்தணும்ங்கிற விஷயத்தை இந்த ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ் நிகழ்ச்சி தான் சொல்லியிருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிபட எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்